ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கரியர் இந்த வீடியோவில் ஒரு பிரைவேட் கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம் என்ன ஜாப் ரோலுக்காக ஆயர் பண்ணுறாங்க அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகறக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் போடக்கூடிய டெய்லி வளர்த்துக்கங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் ஜென்சார் டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி முன்னாடி ஒரு எஜுகேஷ்னல் ஜாப் போர்ட்டல் பற்றி பேஸ் பண்ணி டாப் எம்என்சி கம்பெனியில் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க என்ன அவங்க பண்ணணும் உங்கள் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலான்னா வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி வரும் டெஸ்ட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டாக கம்பெனியோட இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க அதுலேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னமாதிரி கம்பெனியில் இவங்க டைஅப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனி லைக் கிரெட் ரேசர் பே அப்கிரேட் க்ரோ இந்த மாதிரி ஃபிஃப்டி ப்ளஸ் எம்என்சி கம்பெனியில் இவங்க டையப் பண்ணி வச்சிருக்காங்க லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஆஃப் கேம்பஸ் ரெக்யூர்மெண்ட் ட்ரைவ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க என்ன ரோலுக்காக ஆர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்காக ஆர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா பிஇ அண்ட் பி முடிச்சவங்க முடித்தவங்க ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பாஸ் அவுட் இயருன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் ஹயர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் உங்கள் டென்த் டுவெல்த் அண்ட் உங்கள் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் அப்புறோக்கங்க என்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்கண்ணா குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் இன்ட்ர்பெர்ஷனல் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க அனலட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் டீமாக ஒர்க் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எபிலிட்டி டு மல்டி டாஸ்க் ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச் இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஜாப் ரோளுக்காக அவங்க கேட்டிருக்காங்க இந்த கம்பெனி உங்களுக்கு எவ்வளோ சேலரி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா இப்போ மந்த்துக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது சிடிசியாக பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் பர் ஆன வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லொக்கேஷனில் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புனே ஹைதராபாத் பெங்களூர் அண்ட் கொல்கட்டா இந்த நாலு லொக்கேஷனில் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தேவைப்பட்டால் இந்தியாக்குள்ளே கிளைண்ட்டோட லொக்கேஷனில் நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லெவல் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு இது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டெக்னிக்கல் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அதுவும் க்ளியர் பண்ணிட்டிங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு லெவல்லையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆர் ஃபிஃப்டீன்த்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்சார் டெக்னாலஜிஸ்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்வைமெண்ட் ஸோ இப்போ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்கே ரிக்குயர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆனால் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி வரும் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பர்ஸ்னல் டீட்டெயில் அதாவது உங்கள் நேம் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ரெசியூமாக அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஒன்ஸ் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்